Hi students, I am Malar. Welcome back to my channel. இன்னைக்கு நம்ம வீடியோல 11th standard max chapter 2 example 2.9 பாப்போம். வாங்க என்ன question கொடுத்திருக்காங்கன்னு பார்க்கலாம். A girl A is reading a book having 446 pages. ஒரு girl வந்து ஒரு book read பண்றாமா அந்த book ஓட மொத்த pages வந்து 446. And she has already finished reading 271 pages. Already 446 pages ல 271 பக்கம் வந்து complete பண்ணியாச்சு read பண்ணி முடிச்சாச்சு. She want to finish reading this book வித்ன் எ வீக் அப்போ ஒரு வாரத்தில் அதை ஃபினிஷ் பண்ணி முடிக்கணும் இப்போ என்ன கெடுத்துருக்காங்க வாட் இஸ் ஏ மினிமம் நம்பர் ஆஃப் பேஜஸ் ஷீ ஷுட் ரீட் பெர் டே டு கம்ப்ளீட் ரீடிங் த புக் வித் இன் ஏ வீக் அப்போ ஒரு வாரத்தில் எவ்வளவு பக்கம் முடிச்சாச்சுன்னா அந்த நானூற்றி நாற்பத்தி ஆறு பக்கத்தையும் வந்து ஒரு வாரத்தில் முடிக்க முடியுங்கிறத கேட்டிருக்காங்க தமிழில் பார்த்துடலாம் ஏ என்ற பெண் நானூற்றி நாற்பத்தி ஆறு பக்கங்களை கொண்ட ஒரு புத்தகத்தில் இருநூற்றி எழுபத்தி ஒரு பக்கங்களை படித்து முடித்து விட்டாள் அப்போ நம்ம ஒன் பை ஒன்னாக எழுதலாமா நம்பர் ஆஃப் பேஜஸ் ரீட் பெர் டே ஓகேவா எவ்வளோ பேஜஸ் ரீட் பண்ணியிருக்காங்கிறது நமக்கு தெரியாது ஸோ நம்ம எக்ஸுன்னு எடுக்கலாம் புரியுதாமா எக்ஸ் எக்ஸுன்னு நம்ம எடுக்கிறோம் அதுவே பாருங்க வாரத்திற்கு ஏன்னா ஒரு வாரத்துக்குள்ளே எவ்வளோ ஃபினிஷ் பண்ணலாம்னு தான் கேட்டிருக்காங்க அப்போ அடுத்த சென்டென்ஸ் பாருங்கள் நம்பர் ஆஃப் பேஜஸ் ரீட் பெர் வீக் ஓகேமா இதுக்கு அதுக்கு டிஃப்ரெண்ட் தெரியுதா இது வந்து பெர் டே இது வந்து நமக்கு பெர் வீக் ஒரு வாரத்தில் படிக்கும் பக்கங்களின் எண்ணிக்கை ஒரு வாரத்துக்கு நமக்கு தெரியும் ஏழு நாட்கள் ஏழு இன்ட்ரு எக்ஸுங்கிறது நமக்கு வேல்யூ தெரியாது எத்தனை பக்கம்னு தெரியாது ஸோ நம்ம எக்ஸுன்னு போடலாம் அடுத்து பாருங்கம்மா அப்போ ஃபினிஷ்டு ஆல்ரெடி வந்து இருநூற்றி எவ்வளோ முடிச்சிருக்காங்க இருநூற்றி எழுபத்தி ஒரு பக்கம் முடிச்சாச்சு இல்லையா அப்போது என்ன எவ்வளோ பேலன்ஸுங்கிறத நம்ம பார்க்கலாம் அப்போ ஃபினிஷ்டு ரீடிங் ப்ளஸ் ரீட் பர் வீக் ஓகேவா எதை பற்றி கிரேட் எவ்வளோ இருக்கணும் நானூற்றி நாற்பத்தி ஆறு புரியுதாமா நானூற்றி நாற்பத்தி ஆறு ஏன்னா மொத்த பக்கங்கள் வந்து நமக்கு நானூற்றி நாற்பத்தி ஆறு ஓகேவா அப்போ பாருங்கள் ஆல்ரெடி ஃபினிஷ் பண்ண பக்கம் எவ்வளோமா கொடுத்துருக்காங்க இருநூற்றி எழுபத்தி ஒன்று இருநூற்றி எழுபத்தி ஒன்று ப்ளஸ் ரீட் பர் வீக் ஒரு வாரத்துக்கு எவ்வளோ முடிச்சிருக்காங்கிறத நம்ம பார்க்கலாம் நம்ம ஒரு வாரத்துக்கு ஏழு நாள் இல்லையா எத்தனை பக்கம் முடிச்சாங்கிறது தெரியாது ஸோ எக்ஸு கிரேட்னார் ஈக்குவல் டு நானூற்றி நாற்பத்தி ஆறு இந்த லைனில் உள்ள சென்டென்ஸாக நம்ம எழுதியிருக்கோம் ஃபினிஷ்டு ரீடிங்னா இருநூற்றி எழுபத்தி ஒன்று ரீட் பர் வீக்னால் செவன் எக்ஸ் கிரேட்டர்னார் ஈக்குவல் டு நானூற்றி நாற்பத்தி ஆறு இந்த சென்டென்ஸ் நமக்கு ப்ராப்ளத்தில் கொடுத்துருக்காங்க இப்போ எக்ஸோட வேலையை கண்டுபிடிச்சாக்கி ஒரு வாரத்துக்கு எவ்வளோ பக்கம் நம்ம ரீட் பண்ணியாச்சுன்னா அந்த ஒரு வாரத்துக்குள்ளே எல்லாம் கம்ப்ளீட் ஆகுங்கிறத பார்த்துடலாம் அப்புறம் நம்ம இதை சிம்பிஃபை பண்ணலாம் செவன் எக்ஸ் அப்படியே இருக்கட்டு கிரேட்டர்னார் ஈக்குவல் டு ஃபோர் ஃபார்ட்டி சிக்ஸ் மைனஸ் டூ செவன்ட்டி ஒன் இந்த ப்ளஸ் ரைட் சைட் போகும்போது மைனஸ் ஆகும் ஸோ செவன் எக்ஸ் கேட்டுனார் ஈக்குவல் டு செப்ரேட் பண்ணியாச்சுன்னா என்ன வரும் சிக்ஸில் ஒன் போயாச்சுன்னா ஃபைவ் ஃபோரில் செவன் போகாது ஸோ ஃபோர்டின்ஸ் ஒன் போயாச்சுன்னா செவன் த்ரீல டூ போயாச்சுன்னா ஒன்

25 ஃபைவ் per week, வீக் புரியுதாமா அதாவது மீனிங் என்னென்னா குறைந்தபட்சம் இருபத்தஞ்சி பக்கமாவது ரீட் பண்ணால் மட்டும்தான் ஒரு வாரத்துக்குள்ள எல்லாமே கம்ப்ளீட் பண்ண முடியும் சரியாமா சின்ன மிஸ்டேக் பண்ணலை, பெர் வீக் இல்லை அதாவது பெர் டே பெர் டே வந்து இருபத்தஞ்சி பக்கம் ஒரு நாளைக்கு வந்து இருபத்தஞ்சு ஒரு வாரத்துல நம்ம அதை கம்ப்ளீட் பண்ணலாம் கொடுத்துருக்காங்க ஷுட் ரீட் அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு இருபத்தஞ்சு வச்சு ஒருவேளை இருபத்தஞ்சு பக்கம் ஜாஸ்தியா படிச்சிட்டாங்கன்னா ஒரு வாரத்துல ஏழு நாள் நாளில் குறைந்தபட்சம் வந்து இருபத்தஞ்சு இருபத்தஞ்சி விட ஜாஸ்தியா படிச்சாங்க ஒரு வாரத்துக்கு உள்ளே வந்து அந்த புக்கு ரீட் பண்ணி முடிச்சிடலாம் அதான் அதோட அர்த்தம் தமிழ் சென்டெஸ் நான் எழுதி போடுறேன்